அது அந்த 10 கட்டளையில் வந்து அந்த 8வது கட்டளை வந்து டோட்டல் மைண்ட்டை கொடுக்க சொல்றீங்க. டோட்டல் மைண்ட் சரண்டர் பண்ணணும். அது 9வது வந்து டோட்டல் மைண்ட் கொடுக்குறானே மாதிரி 4வதாக இருக்குன்னு நினைக்கிறேன். டோட்டல் மைண்டு சரண்டர் பண்ணுறோம். அப்போ நம்ம செயலை வந்து 100% செஞ்சிட்டோம், டோட்டல் மைண்டு சரண்டர் பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து சேல்ஸ் லைனில் இருக்கிறேன். அப்போ டார்கெட் வந்து நம்மளுக்கு வந்து டார்கெட் கொடுக்குறாங்க. டோட்டல் மைண்டு சரண்டர் பண்ணிவிட்டு ஃபுல் ஃபோர்ஸ் பண்ணி செய்கிறோம் செயல். ஆனால் அதை டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ண முடியாமல் சூழ்நிலை ஆயிடுது. அப்போ அந்த டோட்டல் மைண்டு வந்து எனக்கு சாதகமாக இல்லையா, அல்லது என்னுடைய கர்ம வினை பிரகாரம் நடக்குது, அது ஒன்று. இன்னொன்று வந்து வெளியிலெல்லாம் வந்து இந்த தோத்தல் மைண்ட் வந்து பிரபஞ்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஐயா வந்து அதுக்கு ஏன் தோத்தல் மைண்டு அப்படின்னு மனசு அப்படின்னு கொண்டுட்டு வந்திருக்கிறீ அப்படின்ட்டு ஒரு விளக்கம் இருக்கு. அதாவது டோட்டல் மைண்டுன்னு சொல்கிறது நம்ம மனம் புத்தி சித்தம் அகங்காரம் சேர்ந்ததுன்னு நம்ம சொல்கிறோம். இந்த சித்தம்ங்கிறதே வந்து நம்முடைய சப்கான்சியஸ் மைண்டை மீன் பண்ணுது. இந்த சப்கான்சியஸ் மைண்டில் வந்து நமக்கு தெரியாத சில ஆற்றல்கள்லாம் உள்ளே இருக்குது. அதனால் சில நேரங்களில் உங்களுக்கு மிஸ்டிக்கலாக கூட சில நல்ல நிலைகள் கூட நடக்கலாம். பட் இருந்தாலும் நீங்கள் செயல்பட வேண்டியது கான்சியஸ் மைண்டை வச்சு தான் செயல்படணும். டோட்டல் மைண்டு வந்து செயல்பட்டாலும் கான்சியஸ் மைண்ட் மூலமாக தான் செயல்படும். அதனால் உங்கள் கவனம் வந்து டோட்டல் மைண்டை உதவிக்கு மட்டும் வச்சுக்கிடுங்க. உதவிக்கு வச்சுட்டு கான்சியஸ் மைண்டிலே நீங்கள் செயல்படுற மாதிரி பாருங்கள். கான்சியஸ் மைண்டு மட்டும் தனிப்பட்ட முறையில் செயல்பட்டதுன்னு சொன்னால் அது வெறும் 25% சக்தியோடு தான் செயல்படும். அது டோட்டல் மைண்டோடைய பகுதியாக இருந்து செயல்படும் பொழுது இன்னும் அது வந்து டோட்டல் மைண்டே செயல்படுதுன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் கான்சியஸ் மைண்டு தான் செயல்படுது, டோட்டல் மைண்டினுடைய கருவியாக இருந்து செயல்படவும் செய்யலாம். இதுவே தனித்து இதனுடைய தொடர்பு இல்லாமல் தனியாக இருந்தும் செயல்படலாம். தனியாக இருந்து செயல்படும் போது பவர்லெஸ்ஸாக இருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனையில் வந்து கொஞ்சம் சரியாக சக்ஸஸ் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அது கான்சியஸ் மைண்ட் மட்டுமே செயல்பட்டுருந்துச்சுன்னா அந்த அந்த ஃபெயிலியரை வந்து ரொம்ப அஜிடேட் ஆகிரும். அது டோட்டல் மைண்டோட பகுதியாக இருந்து செயல்படும் பொழுது அந்த தோல்வியை அடைஞ்சாலும் கூட சரி பரவாயில்ல அடுத்தது பார்த்துக்கலாங்கிற மாதிரி ஒரு தைரியத்தோடு நீங்கள் செயல்படுவீங்க. அதனால் நீங்கள் செயல்படுறது வந்து தைரியத்தோடு செயல்படுறீங்களாங்கிறது தான். தைரியத்தோடு செயல்பட்டீங்கன்னா டோட்டல் மைண்டுடைய கருவியாக இருந்து கான்சியஸ் மைண்டு செயல்படுதுன்னு அர்த்தம். அதனால் அது நிச்சயமாக ஒரு இதில் தோல்வி ஆனாலும் அடுத்ததில் சக்ஸஸ் ஆகிரும். அதுவும் அது மைண்ட் பண்ணாது, எப்படி இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி ஒரு திட நம்பிக்கையோடு செயல்படும். இப்போ அடுத்தது வந்து இந்த ரெண்டு நாள் முகாமில் வராதமுன்னா மனம் வந்து ரொம்ப பேசிக்கிட்டு ரொம்ப பாரமாக இருந்தது மோல இருக்குது இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் லைட்டானு என்னமோ வேலை இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுறோம். இப்போ நான் நினைக்கிறேன் நாளைக்கு முடிச்சோடனே இன்னும் வேலை ரொம்ப குறைஞ்சிரும் மாதிரி ஒரு எண்ணத்தில் தோணுது. அப்போ வந்து நம்ம அந்த செயல் மட்டும்தான், அப்போ இந்த பயிற்சியோட இது வந்து 100% செயலை மட்டும் பார்த்துக்கிட்டு நம்ம பட்டு ஒரு ப்ளூ பிரின்னு சொல்கிறாங்களே வாழ்க்கையோட ப்ளூ பிரின்னு ஒன்று பிஸ்னஸில் சொல்கிறாங்க, அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு செயல் மட்டும் செஞ்சுக்கிட்டே போய்கிட்டு இருந்தால் அது சரிங்களா? ஆமாம். அதாவது முதல்ல என்னன்னா அந்த மனசு வந்து இதுவரைக்கும் நாம் தான் அதை இயக்கிக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த மனசு அதுவாக இயங்குதுங்கிறத கண்டுபிடிக்கிறோம். அப்போ அதுவாக இயங்கிறது நம்ம கண்டுபிடிக்கும் பொழுது அது அதுவாக இயங்குறதுக்கு நம்ம இடம் கொடுத்தா தான் அது அதுவாக இயங்கும். இல்லைன்னா நம்ம குறுக்க நின்றுக்கிட்டு நீ இப்படி தான் இயங்கணும் இப்படி இயங்கக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு 1000 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டுக்கிட்டே இருந்தோம். இப்போ நீ சுதந்திரமாக இயங்கப்பான்ட்டு விட்டதுனால அது சுதந்திரம் எந்த அளவுக்கு அது சுதந்திரமாக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அது ஃப்ரீ ஆயிரும், இறுக்கங்கள்லாம் தளர்ந்துடும். அதனால் அது சில நேரங்கள் என்னென்னு சொன்னால் உங்களுடைய நெருக்கடி காரணமாக பிரச்சனை இப்போ இங்கே ஒரு நெருக்கடியும் கிடையாது. நீங்கள் ஊருக்கு போனீங்கன்னா நிறைய இப்போ நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியிருக்கும், அதுங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களை அறியாமலே கூட நீங்கள் வந்து சில உங்களுக்கு நீங்களே கூட முரண்படுற மாதிரி கூட தெரியாது. ஆனால் இருந்தாலும் நீங்கள் இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால், மனசு அதுவாக தான் இயங்குதுங்கிற கான்செப்டை புரிஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் அப்படி ஏதாவது ஒரு டைட்னஸ் வந்தாலும் சீக்கிரம் ரிலீஸ் ஆகிடும், ரொம்ப நாள் நீடிக்காது, சீக்கிரமாக ரிலீஸ் ஆகிடும். இறுதியான கேள்வி, இந்த 10வது கட்டளை வந்து சொல்லியிருந்தீங்க, அதாவது வந்து நமக்கு வந்து இந்த ஆமிலாம் தேவையில்லை, இந்த கோடு மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஐநா சபையில் இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணேன், இது வந்து சாத்தியமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்களா? ஆமாம், டிஸ்கஷனுக்கு எடுத்தான்னா சாத்தியமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிஸ்கஷனுக்கு எடுக்கலை, இதுவரைக்கும் அப்படி ஒரு டிஸ்கஷன் நடக்கலை. இப்போ சிலவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா நாடுகளையும் இணைச்சி ஒரே ஆட்சிக்குள்ளே கொண்டு வரணும்,
இப்போ நான் இப்போ நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுன்னு இருக்குது, டோட்டல் கண்ட்ரோல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது, அந்தந்த ஸ்டேட்டு அந்தந்த இதெல்லாம் ஆட்சி பண்ணிக்கிடலாங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. இதே மாதிரி உலகம் முழுசும் உலகளாவிய ஒரு நாடு வரணுங்கிற மாதிரி நிறையா பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது வர்றது கொஞ்சம் கஷ்டம், இது ரொம்ப சுலபம். அதனால் இது ஒரு பாசிபிளாக இருக்கிறதுனால இதை கொஞ்சம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். இது ஈஸியாக கொண்டு வந்துடலாம், இது பெரிய சிரமமே கிடையாது. அதனால் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த இராணுவத்தையே வந்து சிவில் இராணுவமாக மாற்றிடலாம். இப்போ டிஸ்ட்ரக்டிவாக இராணுவமாக இருக்கிறத கன்ஸ்ட்ரக்டிவ் இராணுவமாக மாற்றிடலாம். அது எல்லாம் ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு இந்த இராணுவத்தை பயன்படுத்திக்கலாம். அதனால் அது முயற்சி நம்ம மிஷனில் இருந்தே பண்ணலாம்னுட்டு தோணிகிட்ருக்கு. நாங்கள் சீக்கிரம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். இன்னொரு கேள்வி வந்துருச்சு, அதாவது வந்து இப்போ சுனாமி வந்துச்சு, அப்புறம் இப்போ கோவிட் வந்துச்சு, அதில் வந்து ஒரு சிலர் வந்து இறந்து போயிட்டாங்க. ஆனால் அவங்களும் வந்து தியானங்கள் பண்ணியிருக்கிறாங்க, எல்லாமே செஞ்சுருக்கிறாங்க. அது எல்லாருக்கிட்டையும் குருமார்கள் கேட்டோன்னே சிம்பிளாக அது வந்து கர்ம வினையினால் அவங்க வந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க நிச்சயமாக புண்ணியங்களும் செஞ்சுருப்பாங்களே, அது சாத்தியமானது ஒன்றாங்களா? சரி, நம்ம வேறு என்ன பதில் சொல்ல முடியும் அதில்? நிறைய தியானம் பண்ணனால போயிட்டீங்கன்னு சொல்ல முடியுமா? இல்லை, அவங்க புண்ணியம் பண்ணியிருப்பாங்க. பார்க்குறதுக்கு நேற்று கூட ஒருத்தர் சொன்னார், அவர் நல்லது செஞ்சார் ஆனால் இறந்துட்டாருன்னு. ஆனால் நம்ம கண்ணுக்கு தான் நல்லது செஞ்ச மாதிரி தெரியுது, ஆனால் நமக்கு தெரியாமல் என்ன செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியும். அவருடைய காலம் அப்படி முடிகிற மாதிரி இருக்கலாம், பட் இருந்தாலும் நம்ம அதை நம்ம க்வெஸ்சன் பண்ண முடியாது. அதெல்லாம் நம்ம கேட்க முடியாத ஒரு தன்மையில் இருக்குது, அது டோட்டல் மைண்ட் விட்டுடலாம். ஆமாம், ரொம்ப நன்றி. ஓகே. ஸ்ரீ பகவதையா அவர்களின் மூன்று நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 9/8/2024 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 11/8/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. ஞானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை, ஆனால் பொருளாதாரம் புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடைய தியானம் தேவை. அதிலும் உடலை வருத்தி கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரமளித்து செய்யக்கூடிய தியானம் மிக சிறப்பு. அத்தகைய சிறப்பு வாய்ந்த 5 வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவதையாவால் நேரடியாக கற்றுத்தரப்படுகிறது. அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த தியானத்தில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைன் முன்பதிவுக்கு www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் 9942219605 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.